நம்ம தினம் சாப்பிடும் உணவு சாதம் தோசை இட்லின்னு அரிசியை பயன்படுத்தி செய்யும் உணவு வகைகள் அதிகம். அரிசி இல்லாமல் நம்ம சமையலே இல்லை. அந்த அரிசியை பற்றி நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம சாப்பிட்றது பச்சரிசியா சீமரிசியா புழுங்கல் அரிசியான்னு நமக்கு தெரியுமா? இதையெல்லாம் தெரிஞ்சுக்க தான் இந்த காணொளி. நெல்லோடு உமி தவிடுன்னு ரெண்டு போர்வைக்கு உள்ளதான் நம்ம சாப்பிட்ற வெள்ளை அரிசி இருக்கு. நெல்லோட ரெண்டாவது அடுக்கா வெள்ளை அரிசி ஒட்டி இருக்கிறது தான் தவிடு. அதோட வெளிப்பக்கம் நம்ம பாக்குறது தான் உமி. நெல்லில இருந்து உமியையும் தவிடையும் பிரிச்சு எடுக்கப்படுற அரிசி தான் பச்சரிசி. நெல்லை நீராவியால சூடு பண்ணி உமியையும் தவிடையும் பிரிச்சு எடுத்தா கிடைக்கிறது தான் ஸ்டீம் ரைஸ். நெல்லை தண்ணியில சில மணி நேரங்கள் ஊற வச்சு அதற்கு பின் அதை அவிச்சு அதுக்கு அப்புறம் உமியையும் தவிடையும் பிரிச்சு எடுத்தா அதுதான் புழுங்கல் அரிசி. பாஸ்மதி சோனா மசூரி பொன்னின்னு 50 மேல உள்ள நெல் வகைகளை இந்த 3 தயாரிப்பு முறையில தான் ஏதாச்சும் ஒரு முறையில தயாரிச்சு நமக்கு பச்சரிசியாகவோ ஸ்டீம் அரிசியாகவோ அல்லது புழுங்கல் அரிசியாகவோ கொடுக்குறாங்க. இப்போ அரிசியோட பயன்களை பார்க்கலாம். வைட்டமின் சத்துக்களான வைட்டமின் B1, B5, B6 மற்றும் E, தாது உப்புகளான பொட்டாசியம் இரும்பு மெக்னீசியம் துத்தநாகம் மற்றும் அமினோ அமிலங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற சத்துக்கள் அரிசியில் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லை, சாதத்தில் 60% வர தண்ணீர் இருக்கு. இதனால நம்ம சாப்பிட்ற உணவு ரொம்ப சீக்கிரம் ஜீர்ணமாகுது. ஆனால் சப்பாத்தியில் பார்த்தீங்கன்னா 10% தண்ணீர் தான் இருக்கு. அதனால 100 கிராம் சாதம் சாப்பிட்டா தோராயமாக 40 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும்னு வைங்க. ஆனால் 100 கிராம் சப்பாத்தியில் கிட்டத்தட்ட 80 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்கு. இப்போ அரிசியில் இருக்க சத்துக்களை முழுசாக நம்ம பெற புழுங்கல் அரிசி தான் சிறந்ததுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். புழுங்கல் அரிசி தயாரிக்கிற முறையில் நெல்லை சில மணி நேரங்கள் தண்ணியில் ஊற வச்சு அதற்கு பின் அவிக்கும் போது உமி மற்றும் தவிடில் இருக்கும் விட்டமின்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் மற்ற உயிர் சத்துக்களும் அரிசியின் மேல் பகுதியிலிருந்து கரைஞ்சு உட்பகுதிக்கு போயிடுது. அதனால புழுங்கல் அரிசியை பாலிஷ் போடும்போது சத்து இழப்பு ஏற்படுவதில்லை. அதனால தான் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய புழுங்கல் அரிசியானது ப்ரௌன் அரிசிக்கு இணையதாக கருதப்படுகிறது. ஆனால் பச்சரிசியோ ஸ்டீம் அரிசியோ அப்படி ஊற வைக்கிறது இல்லை. அதனால அதை பாலிஷ் போடும்போது சத்துக்கள் வெளியேறி வெறும் கார்போஹைட்ரேட் தான் இருக்கும். அதோட புழுங்கல் அரிசியோட கிளைசமிக் இண்டெக்ஸ் மற்ற அரிசியோட ஒப்பிட்டா ரொம்ப குறைவு. நம்ம சாப்பிட்ற உணவினால் சக்கரை அளவில் ஏற்படுற பாதிப்பு தான் கிளைசமிக் இண்டெக்ஸ். அது குறைவாக இருக்கிறதுனால புழுங்கல் அரிசி நம்ம உடலில் இருக்க சக்கரை அளவை பாதிக்காது. சக்கரை சத்து உள்ளவங்க தினசரி உணவுக்கு ஏற்றது புழுங்கல் அரிசி மட்டுமே. அரிசி ஆரோக்கியமான உணவு, அதிலும் புழுங்கல் அரிசி அந்த ஆரோக்கியத்தை முழுமையாக பெற உதவுது. சக்கரை சத்து வராமல் தடுக்க சிறந்தது முன்னோர்கள் பயன்படுத்திய புழுங்கல் அரிசியை கைக்குத்தல் அரிசி இணையாக கருதுறாங்க. தரமான அரிசியை பயன்படுத்துங்க, ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்துடுங்க.